அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக மோகம் மறுமையை மறந்த முஸ்லீம்கள் உலகத்தில் எவ்வளவு மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவுறது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானி அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளவு அல்லாவை நெருங்குறானோ, அல்லாஹ் எவ்வளோ அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறானோ, அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உகது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். மெசேஜ் எப்படி போகுதென்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீனை விட்டும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்கல். அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார்கள். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உகதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண் கேட்குறாங்க, ரசூலுல்லாவுக்கு எப்படி, ரசூலுல்லாவுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற, யுத்தம் முடிச்சு உங்கள் வாப்பா மௌத்தாயிட்டார், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாவுக்கு எப்படி அந்த கல்பு, எப்படி ரசூலுல்லாவை நேசித்திருக்கேன் பாருங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, துனியா ஆஹிரா, ஆஹிராவை போதித்தவரை நேசித்தால் ஆஹிராவை நேசிப்போம். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உங்க வாப்பா மௌத்தி ரசூலுல்லாவுக்கு எப்படி? அவங்க கேட்கிற கேள்வி என்ன, அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுசிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்க மாப்பிள மௌத்தி, உங்க மா இன்னால் இல்லா இவ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க புள்ள மௌத்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுவது கதையாக கேட்காதீங்க, அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா, சர்வ சாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க. நான் ஒரு பெண்ணை காட்டுகிறேன், ஜசீரத்துல் அரபுல ஒரு பெண்ணை, ரசூலுல்லாவுக்கு எப்படி என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லா சுகமாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பாதகும் ஜல, எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நார்மல் ஆகிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லா நல்லமா, ரசூலுல்லா நல்லமா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சும்மா ரசூலுல்லாவை நேசிக்கவில்லை. மறுமை அவர்கள் நேசிப்பதற்கு காரணம் என்ன, ரபியா இப்னு, அதாவது காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ரபியா இப்னு காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன் ஒரு நாள் ரசூலுல்லாவுடைய நைட் தங்குறாங்க. தங்கினா தஹஜ்ஜத் வேளை ரசூலுல்லா எழும்பிட்டாங்க, எழும்பினா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாவுக்கு உதவு எடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லா கேட்கிறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அவ்வளவு நேசிக்குது, அவரிடம் கேட்கிறார், ரபியா இப்னு காபில் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன வேணும், ஸஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா, யா ரசூலுல்லாஹ், ஒரு நபி கேட்டா எனக்கு வீடு வேணும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தோட்டம் வேணும், எதுவும் அல்லாஹ் கபூலாக்குவான். நபி, நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா, துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது. தஹஜ்ஜத்துடைய வேலை, நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம். அல்லாஹ்வுடைய யாரிலே, அல்லாஹ்வுடைய நல்லடியாரிலே என்ன கேட்டார், யா ரசூலல்லா உங்களோட சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட சுவர்க்கத்தில் இருக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், எப்படி மறுமையமாகவும் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் முஸ்லிம் ஹதீஸை பரட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ் அதோட நிக்கல நிக்கலாம், ரபியா வேற எதையாவது கேளுங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வேற ஒன்று எதிர்பார்ப்பில், அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிற ரபியா, தஹஜ்ஜத்துடைய வேலை முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான், நபி கேட்கிறார், எல்லாம் திறந்து கொடுக்கப்படும், ரபியா வேற எதையாவது கேளுங்கள், ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க ஆப்ஷன். அதுதான் என்றார், அதுதான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்றார். ரபியா எனக்கு உதவி செய்யுங்க என்னன்னு கேட்டார். அதிகமாக சுஜூது செஞ்சு
மறுமையில் எனக்குரிய பாக்கியம் என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் ரபியா ஆண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் நீங்கள் ஜசீரத்துல் அரபில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள், வல்லாஹி எந்த பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாசறையில் வளர்த்த மனிதர்கள். சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு நான் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருகிறார்கள், முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. சௌபான், என்ன சோமில்லையா என்று ரசூலா கேட்டார்கள். இல்லை யார சொல்லல்லா, எனக்கு ஒரு சிந்தனை வேறு எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யார சொல்லலாம், ஏன் வாடி போயிருக்கிறது முகம் யார சொல்ல, எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்து விட்டது, நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன். என்ன சௌபான்? வல்லாஹி யார சொல்லல்லா, வல்லாஹி யார சொல்லல்லா, உங்களோட இருந்தால் எனக்கு அமர்கலமாக இருக்கும், நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யார சொல்லல்லா, எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யார சொல்லல்லா, எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யார சொல்ல, வல்லாஹி என் நிலைமை யார சொல்லல்லா, உங்களோட இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி, நான் அப்படியே உங்களை விட்டும் கொஞ்சம் நகர்ந்து போனால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யார சொல்லல்லா. இது கல்வி ஒருவரை நேசித்தால் அப்படித்தான் இருக்கும். காதலன் காதலி மடியில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் சௌபான் ரதியல்லாஹுவர்கள், நான் வேண்டும் என்றால் உங்களை வந்து பார்த்து விடுவேன் யார சொல்லல்லா, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி எனக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கினால் யார சொல்லல்லா, சொர்க்கத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் யார சொல்லல்லா, சௌபான் நபிமார்களுடைய அந்தஸ்தோடு இருக்க முடியாது நான் சாதாரண யார சொல்லல்லா, அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை தந்தால் நீங்கள் நபிமார்களோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த சௌபான் உங்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால் யார சொல்லல்லா, உங்களோடு பேசணும் என்று ஆசைப்பட்டால் எப்படி யார சொல்லல்லா உங்களை வந்து பார்ப்பது, எப்படி யார சொல்லல்லா உங்களோடு பேசுவது, இந்த சௌபானுக்கு எப்படி யார சொல்லல்லா அது முடியும்? ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், ஏழு வானத்துக்கு மேல் இருந்து வகை வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துன்யா என்ன ஆகிரா என்ன நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மோமீன்கள் ஆகிராவுடைய வாழ்க்கையை இன்னும் முஸ்லீம்கள் அதிகமான முஸ்லீம்கள் நம்பவில்லை. இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் சொர்க்கத்திலே ஓ வீடா, சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா, ஹூருல் ஈன்களா, அப்ப பாப்பமே. இது முஸ்லீம்களுடைய சிந்தனை, இது மாற்றப்பட வேண்டும். மறுமையை நேசிக்கக்கூடிய மோமீன்களாக முஸ்லீம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியது புரிவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.